வணக்கம் சுதந்திரமடைந்த அன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்தியாவால் கண்ணடைத்துக் கொண்டு நம்ப முடிந்த ஒரு நட்பு நாடு உள்ளதென்றால் அது ரஷ்யாதான் அதன் பிறகுதான் இஸ்ரேலோ பிரான்சோ அமெரிக்காவோ என்று ஒரு நாடும் வரும் தற்போது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஏ கே டூ நாட் த்ரீ ரக துப்பாக்கி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது தெரிந்த விஷயம்தான் நாளொன்றுக்கு முன்னூறு துப்பாக்கிகள் என்ற உற்பத்தி நடந்து வரும் நிலையில் அதை அறுநூறாக அதிகரிப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இருபதாயிரம் ஏகே டூ நாட் ரக துப்பாக்கிகளை ஆயுதப்படைகளுக்கு கொடுப்பதற்காகத்தான் உற்பத்தி திறனை அதிகரித்து வேகத்தில் உற்பத்தி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்தோ ரஷ்யன் ரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்த துப்பாக்கி உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது அதிக அளவில் படைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இப்போது நாளொன்றுக்கு முன்னூறு என்ற அளவில் உள்ள உற்பத்தி அளவை அறுநூறாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஏ கே டூ நாட் த்ரீ ரகத்தைச் சேர்ந்த சுமார் முப்பத்து ஐந்தாயிரம் துப்பாக்கிகள் இந்திய ராணுவத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பரில் வழங்கப்பட்டிருந்தது பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் அது ராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யா இடையேயான இந்த ஒத்துழைப்பின் மூலம் தொழில்நுட்பம் பரிமாறப்படும் என்பது இங்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் முழு அளவிலான தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் மூலம் இந்தியாவில் ஐந்து கட்டங்களாக உற்பத்தி நடைபெறும் அதில் முதற்கட்டம் என்பது ஐந்து சதவிகித பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் இரண்டாம் கட்டத்தை அடையும் போது பதினைந்து சதவிகித பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் மூன்றாம் கட்டத்தில் முப்பது சதவிகித பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் நான்காம் கட்டத்தில் எழுபது சதவிகித பாகங்களும் ஐந்தாம் கட்டத்தை அடையும் போது நூறு சதவிகிதமும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பின்னர் இந்த முழுமையாக மாறும் அவ்வாறு இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது இது தற்சார்பு இந்தியா என்ற நோக்கத்திற்கும் ஆத்ம நிர்பர் பலம் சேர்ப்பதாகவும் இந்தியாவிற்கு நன்மை அளிப்பதாகவும் இருக்கும் முதற்கட்டமாக தயாரிக்கப்பட்ட முப்பத்து ஐந்தாயிரம் துப்பாக்கிகளில் சுமார் பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவையாகும் இரண்டாம் கட்டமாக கொண்டிருக்கும் இருபதாயிரம் துப்பாக்கிகளில் பதினைந்து சதவிகித பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் ஆகும்போது மேலும் இருபதாயிரம் துப்பாக்கிகள் இந்திய ராணுவத்திற்கு வழங்கப்படும் டிசம்பர் ஆகும்போது இங்கு நாம் கூறியுள்ளது போல் நூறு சதவிகிதமும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் அதாவது பிறகு ஏ கே டூ நாட் எனப்படும் இந்த துப்பாக்கிகளை இந்தியாவிலேயே முழுமையாக தயாரிக்க முடியும் துறையில் ரஷ்யாவால் நமக்கு பல்வேறு நேட்டங்கள் கிடைத்துள்ளன அவற்றுள் மிகப்பெரிய நேட்டங்களில் ஒன்றாகும் இதுவும் எனவே எந்த காலத்திலும் இந்தியாவால் கண்ணடைத்து நம்ப முடிந்த ஒரு अब रशियादान ரஷ்யா என்னதான் சீனாவிற்கு உதவிகள் செய்கிறது என்று சொன்னாலும் அதே நேரத்தில் இந்தியாவிடம் உள்ள கடமையை அவர்கள் மறப்பதில்லை காரணம் பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளின் வலிமையை சீர்படுத்த அவ்வப்போது முயற்சிப்பதுண்டு ரஷ்யா உதாரணமாக எஸ் போர் பாதுகாப்பு அமைப்பை சீனாவிற்கு வழங்கிய போதே இந்தியாவிற்கும் வழங்க முடிவெடுத்ததை சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்தியா சீனா இடையே ஒரு பெரிய போர் நடந்து விடாமல் தடுப்பதற்கு ரஷ்யா எப்போதும் முயற்சி செய்வதுண்டு எனவே இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பும் மிகச்சிறந்த நட்பும் இணையற்றது என்று சொன்னார் மிகையாகாது அதனால் தான் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எல்லாம் பொன்னால் வைரத்தால் துலாபாரம் தருகிறோம் என்று சொன்னாலும் ரஷ்யாவை இந்தியா விட்டுக் கொடுப்பதில்லை அவர்களின் வழிக்கு செல்வதில்லை அவர்களின் வார்த்தைகளுக்கு வளைந்து கொடுப்பதில்லை அதனால் ரஷ்யாவுடனான உறவை இதேபோல் எக்காலமும் இந்தியா தொடரும் அது இந்தியாவின் தன்னிறைவு பெற்ற இலக்கிற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை